Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்பவே சுலபமா எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. அதுக்கு மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி எதுவும் இல்லாம சுத்தமா நல்லா தடச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரீசர்ல 1 மணி நேரம் வச்சுக்கலாங்க. முடிஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஃப்ரீசர்ல வச்சு வைக்கணும். 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். அரை லிட்டர் அளவுக்கு நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்காங்க. இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். நாம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த ஐஸ் வாட்டர்லே வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாங்க. ஒரு துணியை வச்சு சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மெலிசாக சீவி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம சீவி ரெடி பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கதை ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உடனே சேர்த்துடலாங்க. ரொம்ப நேரம் கழித்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சீவந்தோமே டக்குன்னு வந்து எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டு மறு சைட் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நாம் மறுபடியும் வந்து தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சீவி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடையும் சீவிட்டு மிச்சம் இருக்கிறதில் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பபுள்ஸ் அடங்குந்தும் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கதையும் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான நம்மளுடைய உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. 10 நாள் வரையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.